போட்டித் தேர்விற்கு தயாராக அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபோன் கால்ஸ் அதே போல் வாட்ஸ்அப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் தான் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. ஏன் இந்த டவுட் கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சித் தேர்தல் வரப்போது அதே போல் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஒரு சோசியல் மீடியாவில் நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 28-29 அடுத்த மாதம் டிசம்பர் 28-29 இந்த தேதிகளில் வரலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே வீக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித் தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்துட்டுருக்கும், சரிங்களா? ஸோ இதனால் இந்த டவுட்டை கேட்டுட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான டேட் வந்து நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அஃபிஷியலாக அதற்கான டேட் இன்னும் அவங்க கொடுக்கல, சரிங்களா? ஸோ நிறைய பேர் இதனால் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. எக்ஸாம் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை டிசம்பர் எண்டில் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்த ரொம்ப நாள் ஆச்சு, பிசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் எஸ்ஐ எக்ஸாம் தான் இன்னும் கண்டக்ட் பண்ணி முடிக்கல. எஸ்ஐ எக்ஸாமுக்கு மட்டுமே நிறைய பேர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சால் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் உள்ளாட்சி தேர்தல் அதே வீக்கில் வந்துச்சு அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படினால நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறீங்க. எஸ்ஐ எக்ஸாம் டேட் எப்போ இருந்தாலும் சரி, சரிங்களா, டிசம்பர் எண்டில் வந்தாலும் சரி, இல்லை மேக்ஸிமம் எலெக்ஷன் நடக்காமல் எக்ஸாம் நடந்தாலும் சரி, சரிங்களா, உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எப்படி இருந்தாலும் எஸ்ஐ எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே போல் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இதற்கான டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வெளியிடுவாங்க, அது வரையும் படிங்க, சரிங்களா? ஸோ உள்ளாட்சித் தேர்தல் எப்போ வரும், எஸ்ஐ எக்ஸாம் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய புக்கில் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து பாருங்கள். புக் பேக் க்வெஸ்சன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிங்க. சயின்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. உளவியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. உளவியல்லாம் நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணுறது, ஆல்ரெடி சேனல் நிறைய வீடியோ போட்டிருப்போம், அதெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த க்வெஸ்சன்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் எடுத்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அதே போல் பிசி எக்ஸாமோட க்வெஸ்சன் பேப்பர்லாம் எடுத்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். 2010-15 எஸ்ஐ எக்ஸாமோட க்வெஸ்சன் பேப்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக படிச்சுக்கோங்க. தமிழில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து தமிழில் கொஸ்டின் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா 2015 என்ன சிலபஸ் கொடுத்தாலும் அதே சிலபஸ் தான் இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. 2015 தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? கேட்காம போனால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா நம்ம தான் ரிஸ்கில் மாட்டிப்போம். ஸோ முடிஞ்ச வழியும் படிச்சுட்டு போங்க, எதையும் வந்து பெண்டிங் வைக்க வேண்டாம். படித்து முடித்த பிறகு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஆன்லைன் எக்ஸாம் எழுதி பாருங்கள், இல்லை மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு நீங்களே ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ஆன்சர் எழுதி பாருங்கள், சரிங்களா? செல்ஃப் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீங்களாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு அது இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு மார்க் பண்ணாலும் சரி, இல்லை ஆன்லைன் எக்ஸாமாக எழுதினாலும் சரி, சரிங்களா? அதிகமான குழுமத்தின் சார்பாக தாலுக் எஸ்ஐக்கான ஆன்லைன் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? இதற்கான ப்ரைஸ் 400 ரூபீஸ், மொத்தமாக 4000 கொஸ்டின் இருக்கும். இதை மல்டிபிள் டைம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம், சரிங்களா? எக்ஸாம் டேவிலையும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் டாபிக் வைஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ், உளவியல் இந்த மாதிரி தனித்தனியாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுவோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் மற்ற எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சும் இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியூ ஷேர் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு படிங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.